சாமியை நெருங்க விடாமல் செய்கிற மறிப்புகள் என்னென்ன? நம்ம தெய்வம் இருக்குது, நம்ம தெய்வத்தை நாம் நெருங்க முடியல. ஆனால் நாம் தெய்வத்தை நெருங்கணும்னு ஆசைப்பட்றோம், வணங்கணும்னு ஆசைப்பட்றோம், நாம் ஒரு தெய்வத்தை சுமக்கிறோம். அப்போ எது போன்ற மறிப்புகள் இருக்கும், அது தடையாக இருக்கும் அப்படிங்கிற அன்பர்கள் சொன்ன ஒரு சில உண்மை பதிவுகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதாவதுங்க, தெய்வத்தை நெருங்கிறதுக்கு முழு முதற் காரணியாக இருக்கிறது சுத்தம், சரிங்களா? இப்போ தெய்வத்தை நாம் நெருங்க நமக்கு தடையாக இருக்கிறதுக்கு அந்த அன்பருக்கு எப்படி காட்டியிருக்கு அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாரு, கோவிலுக்கு அவருடைய ஆலயத்துக்கு போகும்போது ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. அவங்க வந்து அவரை வந்து ஒரு மாதிரியான ஒரு கவர்ச்சியில் வந்து அவரை வந்து ஆளாக்குறாங்க. அதாவது அவருக்கு கனவுல தெரிஞ்சது. அப்போ அந்த இடத்துல காமம் சார்ந்து இருக்கும்போது தெய்வங்கள் கொஞ்சம் விலகி தான் நிற்கும். நம்மளுடைய எண்ணம், எதிர்மறை எண்ணம், எதிர்மறை சிந்தனை அது போன்று இருந்துச்சு அப்படின்னா நாம் தெய்வத்தை நாம் நெருங்க முடியாது. அது அவருக்கு கனவுல தெரியுது, அந்த அன்பருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தெரிஞ்சவங்களாக இருக்காங்க, இயல்பாக அவங்களும் பேசுகிறாங்க இவங்களும் பேசுகிறாங்க. ஆனால் தப்பாக எந்த ஒரு இதுவும் பேசலை. ஆனால் அந்த அது போன்ற அந்த ஒரு சிந்தனைகள் வந்து அவருக்குள்ளே உருவாகுது. அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அவர் சொல்கிறாரு, நான் கோவிலுக்கு போகிறேன், நாம் இப்படி பேசுகிறது சரியில்லை, யாரும் பார்த்தா நம்மளை தப்பாக நினைப்பா, நம்ம மனசுக்குள்ளே எதுவும் இல்லை, ஆனால் பார்க்குறவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு அதை சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் அதை கடந்து ஆலயத்துக்கு போகிறார். அப்போ அந்த இடத்துல அவர் அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே வந்து தன்னுடைய பாதையை மாற்றி, இல்லை ஆலயத்துக்கு போக வேணாம், நம்ம இவங்க கூட நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு எடுத்திருந்தார் அப்படின்னா அவர் அந்த தெய்வத்தை நெருங்கிறதுக்கு நாள் ஆகும். இது ஒன்று. இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, அதே அன்பர் வந்து மறுபடியும் அவங்கள கடந்து அந்த விஷயத்தை தவிர்த்து மறுபடியும் போகிறாரு. ஆலயம் பக்கத்தில் போகும்போது ஒரு பெரிய ஒரு ஏற்றம் மாதிரி இருக்குது. எப்பயுமே அந்த ஏற்றத்தில் ஏறி இறங்கணும், அது ஒரு சின்ன பாதை. அந்த பாதை நிறையா அந்த பழங்கள் இருக்கு பார்த்தீங்களா, தண்ணீர் பழங்கள் வந்து அந்த பாதையை மறித்து ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஒரு வழி தானே இருக்குது, நாம் எப்படி நம்ம ஆலயத்துக்கு போக முடியும், பழமாக வேற இருக்கே, நம்ம பழத்தை நம்ம மிதிக்கக்கூடாது. அதுவும் அவருக்கு அங்கே ஒரு தடங்கள், அதாவது அவர் அந்த ஆலயத்துக்கு போகக்கூடாது, அதை வர வைக்கக்கூடாதுங்கிற இருந்த ஒரு சில மறிப்புகள் அவருக்கு அந்த பாதையவே வழி மறிக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி நாம் அந்த பழத்தில் மிதிக்காமல், அந்த பழத்தை அசுத்தப்படுத்தாமல் நாம் ஒரு ஓரமாக மிதித்து கஷ்டப்பட்டாவது நாம் அந்த பக்கம் போவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு பழங்களை சேதாராகும், பழங்களை மிதிக்க வேணாம், கனியை வந்து மிதிக்கக்கூடாதுல்ல. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அதையும் கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காலை மேலே வச்சு கீழே வச்சு தள்ளி தள்ளி மேலே அந்த பாதையை கடந்து கீழே அந்த இறங்கும்போது அங்கே படி இல்லை. அப்போ அவர் அந்த ஏற்றத்தில் ஏறிட்டார், கீழே படி இல்லை. அப்போ அங்கனையும் ஒரு தடங்கள், அவங்கையும் ஒரு மறிப்பு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் நமக்கு இன்னும் ஒரு சோதனை வருது, நம்ம ஏற்றம் வந்துட்டு இப்போ எப்படி இறங்குறது அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்போ அவர் மனசில் ரொம்ப ஒரு மாதிரியாக தெய்வத்தை நொந்துக்கிறார். எப்படின்னா, ஐயா உன்னை நான் பார்க்க வரும்போதான் எனக்கு இத்தனை சோதனை, ஏன் எதுக்கு என்னுடைய எண்ணங்களை சிதற செய்ய, ஏன் என்னுடைய கவனங்களை திருப்ப செய்து, ஏன் என்னுடைய பாதைகள் இங்கே தடப்படுது, உன்னை பார்க்கத்தானே இங்கே வர்றேன் அப்படிங்கிற மாதிரி மனம் நொந்து ரொம்ப மனசு கஷ்டப்படும் போது பக்கத்தில் ஒரு அம்மா, தம்பி தம்பி பொறுங்க தம்பி, நீங்கள் அங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, நீங்கள் இறங்க முடியாது, என் வீட்டில் ஏணி இருக்குது, அந்த ஏணி எடுத்துகிட்டு இந்த மதிலில் நான் அந்த சுவரில் நான் சாத்தி வைக்கிறேன், அந்த ஏணியை பிடிச்சி நீங்கள் இறங்கிருங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அம்மா ஒரு ஏணி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல அவர் தெய்வத்தை அந்த இடத்துல வருந்தினதுனால, அவர் கொண்ட அந்த பக்தினால் அந்த தெய்வம் அங்கே அவர் கூட நிற்கிது. அப்போ அந்த ஏணியில் அவர் மெதுவாக இறங்கி கீழே வந்து திரும்புகிறாரு. அவர் ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நிறைய மக்கள், அவருடைய சொந்தங்கள், அவருடைய தூரத்து சொந்தங்கள், எல்லா மக்களும் அங்கே கூடி ஒன்று கூடி உட்காந்துருக்காங்க. இவரை கூப்பிட்றாங்க, வாப்பா வாப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இவரும் போய் அங்கே உட்காந்து எல்லாத்துட்டையும் பேசிட்டு அப்பா அவங்ககிட்ட சொல்கிறாரு, இங்கே வந்திருக்கீங்கல்ல, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஏன் எங்களுடைய என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டியதானே, ஏன் இங்கனையே இருந்துட்டீங்க, என் வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு அவர் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைப்பா, இவ்வளோ தூரம் வந்ததே உன் வீட்டை தேடி தான் வந்தேன், ஆனால் இங்கே பாதைகள் வந்து சரியாக இல்லை, அதனால தான் இந்த இடத்துல நாங்கள் உன்னைய
பார்க்க வந்த இடத்துல நாங்கள் எங்களுக்குள்ள சற்று இளைப்பாறு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ சொல்கிறாரு, ஆமாம், நானும் நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், ஆனால் எனக்கு ஒரு சில மரிப்புகள் இருந்துச்சு, அதெல்லாம் நான் கடந்து வந்தேன், ஆனால் நீங்கள் என்னைய தேடி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதாயா நான் நீ கொண்ட அன்பில் அங்கே இருக்கிறவங்க அவங்க சனம் இல்லைங்க, அவருடைய அவருடைய சாமி, அவருடைய தெய்வம். எப்படி சொல்கிறாங்க, நீ கொண்ட பக்தியில் உன்னைய தேடி உன் ஆலயம் தேடி நான் உன்னைய பார்க்க நான் உன் வீடு தேடி நான் பார்க்க வரலாம் நாங்கள் இருந்தோம், ஆனால் அந்த இடத்துல இது போன்ற ஒரு சில தடைகள் உன்னை சுற்றி இருக்குது, ஆனால் அதுலேயும் நீ இந்த தடைகளை இந்த மறிப்புகளை மீறி இன்னும் நீ எங்களது தெய்வத்தை நீ நினைக்கிறியா இல்லையா அப்படிங்கிற ஒரு பரிசோதனை தயா இது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பழங்கள் இருக்குல்ல, அந்த பாதையில் இருந்த பழங்கள் எல்லாமே அப்படியே அது சரிஞ்சு பாதை உருவாகுது. அதே சமயம் அங்கே இருந்து அந்த ஒரு தவறான நோக்கத்துல இருந்து அந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த இடத்த விட்டு விலகுறாங்க. அப்போ அந்த பாதை சரியான உடனே இவர் வாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அவங்களை அப்படியே அழைச்சிக்கிட்டு அப்படியே அவருடைய வீடு தேடி போய் அந்த இடத்துல அங்கே வீடு சேர்றார். அவர் பார்க்க வந்தது அவர் தெய்வத்தை, ஆனால் அவர் தெய்வமே அவர் வீடு தேடி வந்து அவர் அந்த இடத்துல போய் அவர் முழு முதலாக அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் அனுகிரகம் பெறார். இது நம்ம அன்பருக்கு தெரிஞ்சது. இதை இதில் இதை சொல்கிறது காரணம் என்னென்னா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நாம் தெய்வத்தை நாம் போய் நாம் நெருங்குவதற்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னா, காமம் சார்ந்தது ஒன்று, இன்னொன்று அசைவம் சார்ந்தது ஒன்று, இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய ஈடுபாடு இல்லாமல் ஏனோ தானோ நம்ம போய் தெய்வத்தை நாம் போய் அதை இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நம்ம போய் வணங்குவோம் பார்த்தீங்களா, அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா தன்னுடைய அந்த சுய ஆசைகள் பேராசைகளை கடந்து ஏதாவது ஒரு கஷ்டம், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு அதிலிருந்து நாம் அந்த தெய்வத்தை போய் நம்ம சர, அதுதான் அந்த சாமியாடுகளுக்கு இருக்கிற அந்த உரிய பண்புகள். என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் அவன் மேலே இருக்க தெய்வத்துக்கு அவன் நிற்கிறானா இல்லையாங்கிற தெய்வங்கள் பரிசோதனையும் நடக்கும். அதெல்லாம் மீறி அவர் எவ்வளோ அழகாக வந்தார் பார்த்தீங்களா. அதுதான் நாம் கொண்ட உண்மையான பக்தி. அந்த பக்தியோட பரிசு தான் நாம் அந்த தெய்வத்தை உணர்வது, அந்த தெய்வம் நம்மளை காத்து நிற்பது. இது குறிப்பிட்டு சாமியாடிகளுக்காக இந்த பதிவு நான் சொல்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அன்பர்கள் ஒருவர் யாருக்காவது மேலே என்னுடைய சாமியை நான் நெருங்க முடியலை, ஏன்னா நான் இந்த காமத்தினாலையும் அதே சமயம் இந்த வேறு சில ஒரு சில எண்ணங்களாலையும் மேலே இந்த சாமியே என்னை விட்டு விலகுற மாதிரி இருக்குது, தெய்வத்தை நான் நெருங்க முடியலை அப்படின்னு இருக்கிறதுனால அந்த அன்பர் சொன்ன இந்த மறிப்புகள் என்னென்னா, என்னதான் மறிப்புகள் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து நம்ம மேலே இருக்கிற தெய்வத்தை நம்பி அந்த மறிப்பாக இருந்தாலும் அதை உடைத்து அதனுடைய வழித்தடத்தை உருவாக்கி தெய்வ நம்பிக்கையை வழியாக மாற்றி போகிறதான் தெய்வத்தை உண்மையாக நேசிக்கிற எல்லாரும் செய்ய வேண்டியது. அப்படி செஞ்சாலே தெய்வம் நம்ம கூட பரிபூரணமாக நிற்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.